கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 16 வசனம். நீ யார்? நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, உன் நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து குறிக்கிற ஒரு காரியம் என்ன? நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். இங்கே பார்க்கும்போது அழுகை, ஆனந்தத்தினால் வரக்கூடிய அழுகை, துக்கத்தினால் வரக்கூடிய அழுகை, வேதனையினால் வரக்கூடிய அழுகை, வியாதியினால் வரக்கூடிய அழுகை, மரண ஓலத்தில் வரக்கூடிய அழுகை, எத்தனையோ விதமான அழுகை இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடிய அழுகை, இந்த நாளிலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அழுகை என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. இந்த நாளிலே உங்களுடைய அழுகை எதனால் ஏற்பட்டிருக்கிறது? கஷ்டத்தினாலேயா, கடன் தொல்லையினாலேயா, வியாதியினாலேயா, வேதனையினாலேயா, குடும்ப பிரச்சனைகளினாலேயா, கணவனினாலேயா, மனைவியினாலேயா, அல்லது பிள்ளைகளினாலேயா, அல்லது வியாதியினாலேயா, விசேஷமாக இந்த கொரோனா வியாதியினாலேயா? என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய அழுகை எதனால் வந்திருக்கிறது? உன்னுடைய அழுகை எதனால் உனக்கு வந்திருக்கிறது? எதனால் நீ இந்த நாளில் அழுகிறாய்? ஆண்டவர் கூறுகிறார், உன் அழுகையை நீ அடைக்க, நான் உனக்கு உதவுவேன், உன் அழுகைக்கு மருந்தை நான் கொடுப்பேன், நீ அழாதபடிக்கு உன்னை நான் காப்பேன். ஆகவே ஆண்டவர் கூறுகிறார், என் சகோதரனே, என் சகோதரியே, நீ அழாதே, அழாதே, உன் துக்கத்தை நீ அடக்க, தைரியமாயிரு, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ அழாதே. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, உண்மையாகவே நீ ஆண்டவரை நீ விசுவாசிப்பியானால் நீ அழமாட்டாய், கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஆண்டவர் பேர் நீ பார்த்து வைத்து விடுவாய். இங்கே வேதமும் கூறுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அழுது கொண்டிருக்கும் என் சகோதரனை, சகோதரியை, நீ அழாதே, ஆண்டவர் உன் கண்ணீரை துடிக்கும்படியாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறார். ஆம், உன் கண்ணீரை இந்த நாளில் யார் துடிக்க யார் துடைப்பார்கள்? உன் கண்ணீரை யாராவது இந்த நாளில் ஏறெடுத்து பார்ப்பார்களா? இந்த நாட்களிலே உன் கண்ணீரை துடிப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? உனக்கு கண்ணீரை கொடுப்பதற்கு தான் இருக்கிறார்கள் எல்லாரும். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, நீ அழாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். இதோ நான் வந்துவிட்டேன், உன் அழுகையை நிறுத்தும்படியாக நான் வந்துவிட்டேன், உன்னுடைய அழுகைக்கான காரணத்தை போக்கும்படியாக நான் வந்துவிட்டேன், நீ அழாதே, என் மகனே, என் மகளே, நீ அழாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ அழாதே, உன் அழுகையை நிறுத்து, நான் பார்த்து கொள்கிறேன். இந்த மாதிரி உனக்கு யார் சொல்லுவார் இந்த நாட்களிலே? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே,
இந்த நாளிலே நீ எதனால் அழுகிறாய்? இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். இன்னொன்று அடுத்தபடியாக சொல்கிறார், நீ கண்ணீர் விடாதே, நீ கண்ணீர் விடாதே. ஆண்டவர் கூறுகிறார், உன் கண்ணீரை துடைக்கும்படியாக இதோ நான் வந்திருக்கிறேன். நீ கண்ணீர் விடாதே. நீ எதற்காக கண்ணீர் விடுகிறாய்? உன்னுடைய வியாதிக்காகவா? உன் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மரணத்திற்காகவா? அல்லது உனக்கு ஏற்பட்ட ஒரு நஷ்டத்திற்காகவா? எதற்காக நீர் கண்ணீர் விடுகிறாய்? உன்னுடைய கடன் தொல்லைக்காகவா? உனக்கு வேலை கிடைக்கவில்லையா? உனக்கு வருமானம் இல்லையா? உனக்கு பணம் இல்லையா? வீட்டு வாடகை கொடுக்க பணம் இல்லையா? குழந்தைகளுடைய ஃபீஸ் கட்ட பணம் இல்லையா? ஆகாரத்திற்காக சாப்பாட்டிற்கு பணம் இல்லையா? உன் பெற்றோருக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மருந்து வாங்க காசு இல்லையா? நீ எதற்காக கண்ணீர் விடுகிறாய்? உன் கண்ணீர் தான் என்ன? அது சாதாரண கண்ணீரா? பிரியமான சகோதரனே, சகோதரி, கண்ணீர்களில் எத்தனையோ வகையான கண்ணீர் இருக்கிறது. ஆனந்த கண்ணீர், துக்க கண்ணீர், நீலி கண்ணீர், முதலை கண்ணீர், இரத்த கண்ணீர். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, இந்த நேரத்தில் நீ நினைக்கலாம், இத்தனை கண்ணீர்களிலே நீங்கள் கடைசியாக சொன்னீர்களே, அதுதான் என் கண்ணீர் என்று நீங்கள் சொல்லலாம். அதுதான் இரத்த கண்ணீர். நீங்கள் சொன்ன இரத்த கண்ணீர் தான் என்னுடைய கண்ணீர் என்று நீங்கள் இப்போது மனதிலே நினைக்கிறீர்கள் அல்லவா? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உன்னுடைய இரத்த கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவார். உன் இரத்த கண்ணீரை அவர் துடைப்பார். அவர் கல்வாறு சிலுவையிலே சிந்தினதான உனக்காக, நீ செய்த பாவங்களுக்காக, உனக்கு பாவ மன்னிப்பை ஏற்படுத்தும்படியாக அவர் கல்வாறு சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தை கொண்டு, தயாராக வைத்திருக்கக்கூடிய அந்த இரத்தத்தை கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலே உன் இரத்த கண்ணீரை துடைப்பார். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, நீ எவ்வளவு தூரம் ஆண்டவரை விசுவாசிக்கிறாய்? எவ்வளவு தூரம் ஆண்டவரை நீ நம்புகிறாய்? பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்கிறார். உன் அழுகியை துடைப்பேன் என்று சொல்கிறார். உன் கண்ணீரை துடைப்பேன். அது எப்படியாப்பட்ட கண்ணீராக இருக்கட்டும், அது இரத்த கண்ணீராக கூட இருக்கட்டும், உன்னை துடைப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன். பயப்படாது என்று சொல்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறேன். நான் இம்மட்டும் உன்னை ஏந்தினேன், தாங்கினேன், இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். இத்தனை நாட்களாக நான் உன்னை தாங்கினேன், வழி நடத்தினேன், உன்ன உணவு உடுக்க உடை படுக்கையிடம் படிக்க வைத்தேன், உத்தியோகம் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் செய்தேன், இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். என்ன அருமையான ஆண்டவர்! இப்படிப்பட்ட ஆண்டவரை நீ தெய்வமாக கொண்டிருக்கிறது உனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரை, சர்வ வல்லமையுள்ள தேவனை, சர்வ பிரசன்னரை, சர்வ ஞானியாகிய தெய்வத்தை நீ தேவனாய் கொண்டிருப்பது உனக்கு எவ்வளோ பெரிய சலாக்கியம், உனக்கு எவ்வளோ பெரிய கிருபை, உனக்கு எவ்வளோ பெரிய மகிமை. பிரியமான என் சகோதரனை, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், நீ அழாதே, நீ அழாதே. எதுக்கு நீ அழுகிற? உன் குடும்பத்தில் மறுத்து விட்டார்களா? பரவாயில்ல, அவங்க என்னுடைய ராஜ்யத்திலே கூட தான் இருக்கிறாங்க, சந்தோஷமா. நீ கவலைப்படாதே, நீ அழாதே. அதே போல் நீ கண்ணீர் விடாதே, நீ கண்ணீர் விடாதே. உன்னை கண்ணீர் துடிக்கும்படியாக இதோ நான் வந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துடைப்பேன், துடைக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்ல இந்த நாளில் ஆண்டவர் உன் வீடு தேடி, உன் இதயம் தேடி வந்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இந்த எரேமியா 31:16 3வதாக பார்க்கும்போது, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. நீ என்னென்னமோ ஓடினாய், ஓடி வந்தாய், ஓடினாய், என்னென்னமோ செய்து பார்த்தாய், எல்லாம் ஒன்றும் வேலையாகலை.
நீ என்னென்ன முயற்சி பண்ண ஒன்றும் சக்ஸஸ் இல்லை, எந்த இதுலேயும் ரிசல்ட் சரியாக வரல. கஷ்டத்து மேலே கஷ்டம், நஷ்டத்து மேலே நஷ்டம், வேதனை மேலே வேதனை, துன்பத்தின் மேலே துன்பம், கடன் பிரச்சனை மேலே கடன் பிரச்சனை, நஷ்டத்தின் மேலே நஷ்டம். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரி, ஆண்டவர் இந்த நாளில் உன் கூறுகிறார், உன் நீ அழாது பிடிக்கி, உன் அழுகை நிறுத்து, உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் கிரியைக்கு பலனை கொடுப்பேன், உன் கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆனால் அவருக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? வேதத்தின் சத்தத்தை நீ கேட்கிறாயா? வேதத்தை உன் மனதிலே வைத்து வேதத்தின்படி நீ நடக்கிறாயா? ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், ஆண்டவரனை கைவிட மாட்டார், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கைகளின் பிரயாசங்களை நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். என் மகளே, என் மகனே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ அழாதே, தைரியமான, என்ன வரட்டும், வரது வரட்டும், நான் சர்வ பல்லமில் தெய்வம் கூட இருக்கிறேன், அழாதே, உன் எதிர்காலத்தை குறித்து நீ அழாதே, என்ன ஆகுமோ நாளைக்கு, என்ன ஆகுமோ இன்னைக்கு, என்ன ஆகுமோ அழாதே, எதிர்காலத்தை குறித்து அழாதே, என்ன நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழாதே, நான் இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உன்னை வழி நடத்துவேன், உனக்கு தேவையானவர்களை கொடுப்பேன், உன்ன உணவு உடுக்க உடம் படுக்கையிடம் எல்லாம் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்கிறார். உன் வாழ்க்கையிலே ஏதாவது வேதனை நிறைந்த காரியம் நடந்து விட்டதா? கவலைப்படாது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு குறிகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. உனக்கு என் வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, பாரம், வருத்தம், வேதனை, துன்பம், தொல்லை, வியாதி எல்லாம் வந்தது இல்லையா? எல்லாம் உன்னோட நன்மைக்கு தான். இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆண்டவர் அப்படியே பிளேட்டை மாற்றிடுவார், ஆண்டவர் அப்படியே பிளேட்டை மாற்றிடுவார், ஆண்டவர் எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாக செய்வார். உன் கைகளின் பிரயாசங்களை நான் இனிமேல் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். நீ நம்புகிறாயா? நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை முழுமையாக நீ ஒப்புக்கொடு. உன்னுடைய உள்ளத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அவரிடத்தில் அன்பு கூறு. அப்போது ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்திலே நிரப்புவார், உன் உள்ளத்திலே சந்தோஷத்தை நிரப்புவார், சமாதானத்தை நிரப்புவார், உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய வீட்டிலே அவர் ஆசீர்வாதங்களை நிரப்புவார். இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேனே என்று சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே உன் வீட்டில் இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார், நீ அழாதே, நீர் கண்ணீர் விடாதே, உன் கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இதைத்தான் சொல்கிறது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:16. ஆகவே இந்த நாளிலே நீ இந்த சர்வ வல்லமையில் ஆண்டவரை, இந்த அன்புள்ள ஆண்டவரை அண்டிக் கொள்ளுவாயா? நீ அண்டிக்கொள், முழுமையாக அவரை நேசி, முழு இருதயத்தோடு அவரை நம்பு. ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், உன் அழுகையை நீக்கி போடுவார், உன் கண்ணீரை துடைத்து போடுவார், உன் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நம்பு, அவரை நேசி, அவரை விசுவாசி, தினமும் அவரிடத்தில் ஜபம் செய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜபம் செய்வோமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுடைய பரம தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டதான ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்களோடு பேசும், அவருடைய கஷ்டத்தை நீக்கும், அவருடைய அழுகையை நிறுத்தி போடும், அவருடைய கண்ணீரை துடையும், அவருடைய கஷ்டங்களை நீக்கி போடும், அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதி. ஆண்டவர் இந்த நாளிலே அவர்களை எதற்காக அழுகிறார்களோ அழுகையை நிறுத்தி போடும்,
அவர்கள் எதற்காக கண்ணீர் விடுகிறார்களோ கண்ணீரை நிறுத்தி போடும் ஆண்டவரே. அவருடைய கைகளின் பிரயாசங்கள் இந்த நாளில் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், சுகப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், ஆட்டி தேட்டும் ஆண்டவரே. தேவையானவள் இந்த நாளிலே கட்டளையிடும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த நாளிலே தேவையானவளை கட்டளையிடும் ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி Rev.Jayasingh@yahoo.com, RevJayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.